ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், சரியா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இப்போ இந்த பால் இருக்கா, இங்கே நீங்கள் விஸ்வேஷ், இந்த பாலை மேலே தூக்கி போட்டால் ஏன் கீழே வருது? ஏன்னா ஏன் கீழே வருது? ஏன்னா கீழே வந்து கிராவிடேஷ்னல் புல்னு சொல்லி இந்த பூமி வந்து இந்த பாலை இழுக்கும். அதனால தான் நீங்கள் எந்த பொருளை மேலே போட்டாலும் கீழே வருது. ஆனால் ஒரு ஊதுபத்தி இருக்கா, இப்போ இந்த ஊதுபத்தியை ஏற்றுறோம், இந்த ஊதுபத்தி ஏற்றினா இதிலேருந்து என்ன வருது? புகை வருதா? கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகும், ரொம்ப க்ளோஸ் அப் பண்ணிட்டா. சரி, இப்போ இதுலேருந்து புகை வரும். ஏன் புகை வரல? கேமரா தெரியாது. ஆ, இப்போ புகை வந்து ஏன் கீழே வரல, புகை ஏன் மேலே போகுது? எல்லாமே கீழே தானே வரணும், இந்த பாலை போட்டால் கீழே வருது, சரியா? ஆனால் இந்த புகை மட்டும் ஏன் மேலே போகுது? ஏன்னா புகை வந்து ஹீட்டு, பூமியால் ஹீட்டை வந்து இழுக்க முடியாது. இது வந்து இந்த இந்த காற்று வந்து ஹீட்டான காற்று, நெருப்புலேருந்து தானே வருது சூடாக. ஸோ இது வந்து சூடான காற்று, சூடான காற்றை வந்து பூமி இழுக்காது, மேலே விடும். அதனால தான் புகை மேலே போகுது. அந்த சூடான காற்று ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி பூமி இழுத்துடும். ஸோ ஜில்லு காற்றை பூமி இழுக்கும், சூடு காற்றை இழுக்க முடியாது. ஆனால் நம்ம இப்போ ஒரு மேஜிக் பண்ணி இந்த சூடான காற்றை கீழே பூமியை வந்து இழுக்க வைக்கலாம். அதை தான் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். கவர் ஆகுதா கரெக்டாக? இந்த டப்பா கவர் ஆகுதா? கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி, இந்த மாதிரி ஒரு டப்பா, நம்மளுடைய பழைய ஷூ டப்பா, எந்த டப்பா வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க, நானும் கவர் ஆகணும். ஓகே, நான் பேசுகிறது அப்போ தான் கேட்கும். சார், இந்தமாரி ஒரு ஷூ டப்பா, ஏதோ ஒரு டப்பா, நெருப்பு பார்த்து என் மேலே போட்டு போகுது. இந்த டப்பாவில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் பண்ணிக்கணும், ரெண்டே ரெண்டு ஹோல்ஸ். இந்த அட்டையை நீங்கள் எடுத்துடலாம், நான் சும்மா அப்படி வச்சுருக்கேன் திருப்பி மூடுறதுக்காக. பட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு, இந்த மூடியில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ், தெரியுதா? கரெக்டாக தெரியுதா? சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா, ஒரு மெழுகுவத்தி, ஒரு மெழுகுவத்தி பால். சும்மா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன், சரியா? பால் சும்மா போட்டு, பால் சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக நான் மேலேருந்து கீழே இழுக்குது அப்படின்னு. நமக்கு தேவை மெழுகுவத்தி, தீப்பெட்டி, ஒரு ஊதுபத்தி, ஒரு டப்பா, டப்பாவில் ஓட்டப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேலே போகிற புகையை கீழே வந்து வர வைக்க போகிறோம். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன அப்படின்னா, எதனால் புகை மேலே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா புகை வந்து சூடான காற்று அப்படிங்கிறதுனால சூடு காற்றை பூமி இழுக்க முடியாது. அதனால் அது மேலே தான் போகும், லைட்டாக இருக்கும். ஆனால் ஹெவியாக இருந்தால் தான் பூமி வந்து இழுக்கும். அப்போ அந்த சூடு காற்றை நம்ம ஹெவியாக மாற்றி கீழே அனுப்ப போகிறோம். அதான் மேஜிக் அண்ட் சயின்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல இந்த மெழுகுவத்தியை ஏற்றிடுவோம். அதுலேருந்து ஏற்ற முடியாது, அதுலேருந்து நெருப்பு தான் வரும், டனல் தான் வரும். ரொம்ப பழைய மெழுகுவத்தி இது, பிடிக்குதான்னு பார்த்துப்போம். இது ஏற்கனவே ஏற்றியாச்சு. இந்த தீப்பொட்டி இதை வந்து சேஃபாக வச்சுருவோம். பேரண்ட்ஸ் இருக்கும்போது தான் குழந்தைங்க பண்ணணும், குழந்தைங்க இதை வந்து தனியாக பண்ணக்கூடாது. ஏன்னா இது கட் பண்ணும்போது சிசர்ஸ் இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். தீப்பொட்டி ஏற்கும்போது சூடெல்லாம் கையில் பற்றாமல் பண்ணணும். சொல்லுங்கள், பண்ணணும், போதும், அது பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மெழுகுவத்தியை இந்த டப்பாக்குள்ளே வைக்கலாம், சரியா? இந்த டப்பாவில் ஒரு ஹோல் இருக்கா, ரெக்கார்டு தானே ஆகிட்டுருக்கு. சரி, இந்த ஒரு ஹோல் படுற மாதிரி இங்கே வைக்கணும். உள்ளே வந்து காமிச்சிங்களா, கவர் ஆகுதா? சரி, கொஞ்சம் மேலே. ஆ, இப்போ இந்த ஒரு ஹோல் படுற மாதிரி வச்சுட்டு இந்த தீப்பெட்டியை, இந்த டப்பாவை மூடிடணும், சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்னொரு ஹோல் கிட்ட மெழு ஊதுபத்தியை கொண்டு வாங்க. இங்கே இப்படி வைப்போம், பாருங்கள். இப்போ மேலே போகிற புகை வந்து கீழே போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதோ இதோ வர, கீழே இறங்குது பாருங்கள் புகை. இங்கே வந்து காமிங்க, கொஞ்சம் கீழே இறங்கு. இப்போ இங்கே வைப்போம், கீழே இறங்குது. அந்த கேட்டதுக்கு போகுது, இறங்குதா? இந்த டப்பா ஃபுல்லெல்லாம் புகை வந்துடுச்சு பாருங்கள், காமிங்க. ஆமாம், டப்பா உள்ளே ஃபுல்லாக புகை வந்துடுச்சு.
இப்போ அந்த ஓட்டை வழியாக போக ரெக்கார்ட் ஆகுது, அந்த ஓட்டை வழியாக வெளில வருது. ஓகே, இப்போ நான் இந்த ஊதுவத்தியை இங்கே மூடினா இந்த ஊதுவத்தியை இந்த ஓட்டை கிட்ட வச்சா உள்ளே போகுது பாருங்கள். இப்போ இதே நான் இங்கே கொண்டு வரேன், இப்போ கீழே போகல, மேலே தான் வருது. இப்போ இங்கே வச்சா மேலே தான் வருது. நான் இதுவே இந்த ஹோல் கிட்ட வச்சா மட்டும் அது வந்து கீழே இறங்குது. எதனாலனா இந்த ஊதுவத்தி இங்கே வச்சுருக்கோமா, இந்த ஊதுவத்தி வந்து கேண்டில் சாரி இந்த கேண்டில் வந்து இங்கே இருக்கிற காற்றை ஃபுல்லாத்தையும் சூடாக்கிடும். சூடாக்கிட்டு இந்த காற்று எல்லாத்தையுமே வந்து சூடாக்கி மேலே பண்ணிடுது, மேலே இழுக்குது. இங்கே உள்ள காற்றெல்லாம் சூடாயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த புகை வந்து கீழே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கீழே வந்து லைட்டாகிடுச்சு, இப்போது இந்த புகையோடு அது வந்து லைட்டாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, இந்த புகையை எல்லாத்தையும் உள் பக்கமாக இழுத்து அந்த பக்கமாக வெளில அனுப்ப ஆரம்பிக்குது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள்.